Praise the Lord. We are really sorry for the தடங்கள் அல்லது பிரேக்குக்கு. இன்கன்வீனியன்ஸ். ஆமாம், ஃபோனு திடீர்னு அந்த ஹோல்டர் உடைந்து கீழே விழுந்து விட்டது. கர்த்தருடைய கிருபையினால ஸ்பேர் வச்சிருந்ததுனால இப்போ நம்ம இம்மிடியேட்டாக நம்ம தொடங்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தயவுசெய்து பொறுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரெண்டு நாளாக பயங்கரமாக டிஸ்டர்ப ஃபீல் பண்ணுறோம். கர்த்தர் நம் நடுவில் ஆளுகை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை. சவுண்ட் கரெக்டா இருக்கா? போன் கீழே விழுந்துடுச்சு. அந்த ஹோல்டர் உடைந்து கீழே விழுந்து விட்டது. சவுண்ட் கரெக்டா இருக்கா? வால்யூம் கரெக்டா இருக்கா? பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே உந்தன் வல்லமாய் ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச ஒரு பெரிய விடுதலை நாங்க பார்க்கட்டும். வல்லமையை பார்க்கட்டும். நன்றி. மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கர்த்தர் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா உன்னை பாடிடுவே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்து கொண்டா, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. போக்கிவிட்டா இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டா, பாவங்கள் போக்கிவிட்டா இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்கீங்க பாடுவோமா? வெற்றி உண்டு, வெற்றி எனக்கு தான். வெற்றி உண்டு, ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிடிலே என் இயேசு வர போகிறார். மேகங்கள் நடுவிடிலே இயேசு வரப்போகிறா. கரம் பிடித்து அழைத்து செல்வா, பிடித்து அழைத்து செல்வா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எல்லாரும் செய்து பாடுவோமே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. One more time. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து அறிக்கையாக, என் வாழ்க்கையில வெற்றி தான், என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. வெற்றி உண்டு. பிசாசை நீ தோற்று போலவன். வெற்றி உண்டு. ஓ
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி, 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 வெற்றி. ஆமென். வெற்றி, வெற்றி, வெற்றி. ஹalleluya. வெற்றி. இயேசுநாதர் நமக்கு வெற்றி தருகிற தேவன். நீ வெற்றி. Hallelujah. Thank you Lord. Thank Amen. You Lord. Amen. பாடல் ரொம்ப அருமையாக ஃாதர் அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். Thank you Lord. Thank you Lord. வேதாகம வசனத்தின் அடிப்படையில் வெற்றி உண்டு. Amen. Hallelujah. 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 கர்த்தர் வெற்றி வைத்திருக்கிறார். Amen. பாடலை பாடிக்கொண்டிருக்கிற தேவபிள்ளை. Yes. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதோட எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சொல்லுகிறார். Thank you Lord. உனக்கு நான் வெற்றியை வைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். நீங்க யோசிங்க, ஆல்மோஸ்ட் நான் முடிஞ்சி கதை அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல. எத்தனை முறை தான் நான் எழும்ப முடியும்? ஹோஷியா தீரி. என்ன யார் தூக்கி விட முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல. Thank you Lord. நான் உனக்கு வெற்றியை வைத்திருக்கிறேன். Yes Father, thank you. நான் உனக்காக தான் ஜெயித்திருக்கிறேன். Thank you Lord. கல்வாரியில நான் உனக்காக தான் ஜெயித்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. உனக்கு நான் வெற்றியை வைத்திருக்கிறேன். Thank you Daddy. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். அன்பு சகோதரனை பார்க்கிறேன். Yes. உங்க பெட்ல படுத்திருந்து நீங்க இந்த நிகழ்ச்சியை, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருந்தீங்க. பாடல் வேலையில எழும்பி உட்கார்ந்தீங்க. கர்த்தர் உங்களை குறித்துதான திட்டம் முன் குறித்து அறிந்து உங்களுக்கு அறிவித்திருந்திருக்காரு. சமீப நாட்களாக உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப குறைவா காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் உன்னை கட்டுவேன். Thank you Lord. என் அன்பு மகனே, நான் உன்னை திரும்பவும் கட்டுவேன். Amen. Thank you Lord. தேவ மகிமை உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். ஷாதிரி பாலாந்தரா சந்திரோ துணாம் கரா பாலாதரே. Thank you Jesus. Yes, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறதே. அவர் வல்லமை உள்ளவர். இல்ல, கர்த்தருங்க மேல கோபமா இல்ல. அதே அன்போடு கூட உங்களை அணைக்கும்படி வாஞ்சியா இருக்கிறார். உடைய பிரசன்னம் உங்களை அணைத்துக் கொண்டிருக்கிறது. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார், இயேசு வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அசுத்த கிரியைகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறதை பார்க்க. Thank you Lord. நீங்க நாட்களாக பிசாசினால தொல்ல வேதனை முறுக்கி போடுறது போல ஒரு வேதனை பொல்லாங்கனுடைய கரம் எங்க குடும்பத்துல எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கு. குடும்பத்தினர் நாங்க அவதிப்பட முடியும்.
தேவ பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ அநேகருடைய வீட்ல இருந்து இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரிமானா கஷிகா நாதோ ஷேதிரி பாலந்தரபா கேரவே ஹோலந்தரபா கரபா ஓ நஷேதிரிபே தேவையில்லாத கச்சர தன்மைகள். எஸ் ஸ்க்ரீமிங் ஸ்பிரிட். எஸ் ஓ சந்திரி பாதரா கதட். எஸ் ஓ ரஹந்தரபா கட்டரதை வெளியேறிக் கொண்டிருக்கிறது. வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. ரன்னிங் அவே சந்திரி பாலந்துரா கதரபாலந்துரபா கத்தி அளக்களிக்கிற பொல்லாதாவி வெளியேறிக் கொண்டிருக்க சந்திரி பாலந்துரா கிதரபே. Thank you daddy. முன்னே செல்கிறார் அவர் வெற்றி பவனி செல்கிறார். தேவனிடத்தில் தோல்வி இல்ல. தேவனிடத்தில் தோல்வி இல்ல. என் வாழ்க்கையில தோல்விய மாத்திரமே நான் பார்க்கிறேனே. என் வாழ்க்கையில தோல்வியை மாற்ற நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு உயர்வு வந்தாலும் பெரிய தோல்வி அகல பாதாளத்துக்குள்ள விழுந்து போல. என்னுடைய பேசிக் நீட்ஸ் கூட என்னால சந்திக்க முடியாத ஒரு நிலைமை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்னிடத்துல தோல்வி இல்ல. மகனே என்னிடத்துல தோல்வி இல்ல. அன்பு மகளே என்னிடத்துல தோல்வி இல்ல. அவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். ஓ பரிசுத்த ஆவியானவர் தேவ ஊழியர்கள் மீது இறங்குகிறத நான் பார்க்கிறேன். வல்லமையின் ஆவியானவர் கர்த்தருடைய தேவ மனிதர்களை நிரப்புகிறத பார்க்கிறேன். அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவனோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுகிறேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ ஊழியரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரே, இழந்த உறவை தேவன் இன்றைக்கு புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுறேன் பாஸ்டர். அதிகமா ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில தோல்வி, என் வாழ்க்கையில தேவையில்லாத இழப்புகள், மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன். ஆனாலும் I pray hard together but I see hallelujah, hallelujah. கர்த்தருக்கு அந்த நுகத்தை எல்லாம் உடைச்சு போடுகிறேன். Is breaking all the yokes today. Oh, the demonic yokes, God, oh, is breaking today. Oh, the yoke is no more. It has been broken. Oh, the chain of the sin has been broken today. The witchcraft is being vanished away today. Oh, the curses are being broken right now. Satanin adhigaram ella இயேசு பறித்து கொண்டார்.
காலாலே மீதி தூவிட்டாலே மீதி தூவிட்டா கிறிஸ்துவுக்குள் வாழும் அறிக்கையா பாடுகள் எல்லாரும் சேர்ந்து பாட பாட ஆமென் ஒரு மகிமை கடந்து வருகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சூழ்நிலையில அப்படியே கர்த்தரை நோக்கி எப்போதும் வெற்றி ஆண்டவரே வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு மூலம் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த லைவ்ல உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. So we are very happy to meet each one of you in this live. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். Today Lord has kept a bigger victory for us. Hallelujah. Hallelujah. எப்பொழுதெல்லாம் தடை வருதோ அப்பலாம் நாம புரிஞ்சிக்கணும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். Whenever we get a barrier we should know that God is going to do bigger things in our life. இன்னைக்கு காலையில நடந்த லைவ் முடியும் போது பாஸ்டர் மக்க ரொம்ப முடியாம போயிடுச்சு. அதுல இருந்து அவங்களுக்கு பயங்கர தலைவலி. ஈவினிங் இப்போ உட்காரும் பொழுது கூட சொன்னாங்க அப்பா நான் திடீர்னு இடையில வாமிட்ட எடுத்தா என்ன பண்றது ஒன்னும் எடுக்க மாட்டீங்க கர்த்தர் இன்னைக்கு பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும் போதே போன் கீழே விழுந்துச்சு. அப்பவே நான் கண்டுபிடிச்சேன் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. பிசாசோட தந்திரம் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. அல்லேலூயா. எந்த நிலைமையில நம்ம துதிப்போம். உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான் பிரச்சனை போராட்டம் வருதா சோந்திர கூடாது கர்த்தர் அப்பதான் பயங்கரமா கரிய செய்ய போகிறார். ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது ஆர்ப்பாட்டமா வராது வர்றதே தெரியாது. ஆனா போகும்போது அலக்களிக்கும். அதுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ அவ்வளவுதான் இந்த தேவ மனுஷன் வந்துட்டார் இவங்க ஜெபிக்கிறாங்க அல்லது இந்த இவங்களே ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க இனி எனக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அலைக்கலைக்க ஆரம்பிக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாக கர்த்தனுடைய ஜபத்தை கேட்கும் பொழுது பொல்லாத பிசாசு பயந்து அவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் வேலையெல்லாம் காட்டுவான் வெற்றியை கிட்ட வைத்திருக்கிறார். நீங்க எட்டி பிடிக்கிற தூரத்துலதான் வெற்றி இருக்கு. அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க சோர்வு அதிகமாக இருந்தா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை தியானித்து வேகமாக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 50:19. So we are going to meditate from Jeremiah chapter 50 and verse 19. Jeremiah chapter 50 and verse 19. இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். And I will bring Israel home again to its own land. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. Today Lord is saying to us. உன்னுடைய வாசஸ்தலத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will bring back you home. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். I will bring back you to the blessings. உனக்கு வைத்திருக்கிற ஊழியத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will bring back you to the blessings and the ministry. சுகத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will bring back you to the healing which I kept for you. வெற்றிக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will bring back you to the victory which I உனக்கு வைத்திருக்கிற பரிசுத்த ஜீவிதத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுகிறேன். திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த தொழிலுக்கு கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க அப்படி இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வது என்று அலைந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தொழிலுக்கு அழைத்து செல்ல Today Lord is going to bring you back to the place where God has kept you. And he is going to bring you back to the work which he has kept for you. So we are going to read this verse together. Jeremiah 50:19. Jeremiah chapter 50 verse 19.
திரும்பினார். In Bible, the one who lost his ways, how he returned to the place. Hallelujah. We are going to meditate. Hallelujah. அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். So we are going to meditate that word. எடுத்து வாசிப்போம் என்னோடு கூட 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 2 Samuel 15th அதிகாரம் chapter 15. பெரிய நிலப்பரப்பை வைத்திருக்கிறார். அந்த ராஜாவாக அப்படி இருக்கிற வேளையிலே தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்படுகிறார். From his own son, he has been இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். Thrown away. We all know எப்படி அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வருகிறார். How did he come back to his kingdom? அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்த தாவீது. He was a big king. அவ்வளவு பெரிய ராஜாதானிக்கு ஒண்ணுமே இல்லாம போகிறார். But he is going away without nothing. எப்படி கர்த்தர் அவரை திரும்பி வர பண்ணுகிறார். How did God return him? எடுத்து வாசிப்போம் 2 சாமுவேல் 15th அதிகாரம் 30th வசனம். So 2 Samuel chapter 15 and verse 30. தாவீது தன் முகத்தை மூடி விருங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலைக்கு ஏறி போனான். Amen. David covered his face and with his bare feet he was weeping and walked up to the road of Mount of Olives. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, இங்க தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். Here David lost everything. விருங்காலால் நடந்து போகிறான். With his bare foot he is walking. அவனுக்கு இல்லாத செருப்பு கிடையாது. Amen. He have lot of slippers. அவனுக்கு இல்லாத எந்த வசதியும் இல்லை. He is a wealthy man. ஆனால் இப்பொழுது வெறுங்காலால் நடந்து போகிறார். But right now he is just walking in his bare feet. Hallelujah. 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 என கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, நாம் ஒருவேளை நொறுக்கப்பட்டு இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். Are we in the crushed positions or இருக்க வேண்டிய நிலைமையில இல்லாம இருக்கலாம். Maybe we are not in the position where we have to be. அந்த இடத்துல but in that same place. நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves. நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves. நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves. Hallelujah. 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 என்னுடைய வாழ்க்கையில வேடிக்கையா சில காரியங்கள் நடப்பது உண்டு. நீங்க எனக்கு கொடுத்த போன ஒழுங்க வச்சு இல்லையே.
Lord, I have not kept the phone which you kept me. I should have kept it safe. அது அப்படியே தான் வச்சிருப்பேன். I will keep it like that only. நான் கண்டிப்பா எனக்கு வேணும்பா இந்த பனிஷ்மென்ட் அப்படி எல்லாம் நீங்க யாரும் யோசிக்க வேண்டாம். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். I don't want everyone to think like that, but I will do in the same way. ஆண்டவருக்கு கொஞ்ச நேரத்துல பொறுக்காது. Within yes, God cannot keep quiet. எனக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். Lord will do a new thing to me. Hallelujah. Hallelujah. என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலே நான் பார்த்திருக்கிறேன். Everything in my life. கர்த்தர் இறங்கி வந்து எனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். I will not leave God until he comes down and does the miracle. Even if I can do, I will not do. You have to do it for me, Lord. You do it for me, Lord. You do it for me, Father. If you do, you will do it in a best way. David, அவனால முடியும், அவனால செருப்பு வாங்க முடியாதா? David can get the slippers. அவனால நிச்சயம் முடியும். He can able to. Hallelujah. Hallelujah. வெறும் காலோடு நடந்து போறான். But he is walking only the barefoot. தன்ன அப்படி எக்ஸ்போஸ் பண்றான். He is just exposing himself. சாதாரண ஆளுதான். I am a normal person. இப்படியே ஒரு காலத்துல நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். Like this only I was shepherding a sheep. தாழ்மையாய் நடந்து போறான். He was so humble. தன்ன அப்படியே கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறான். And he just walked like that. ஒருவேளை நீங்க தாழ்வான பாதையில போறீங்களா? Are you going in the down times? அந்த நிலமேலயே நீங்க இருங்க. Be in that same place. அந்த நிலமேலயே கர்த்தர் உங்களுக்கு காண்பீங்க. Oh, just show to God in the same place. கர்த்தர் உங்களை திரும்ப உங்க ஸ்தானத்திலே வந்து நிறுத்துவார். Oh, God will return you to the same position where you left. திரும்ப கர்த்தர் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். Again he will come and bless you. புதிய மகிமையினால் உங்களை நிரப்புவார். And with a new glory he will come and fill you up. தாவீது வெறும் காலிலே அழுது கொண்டு போகிறார். David with a bare fruit he was crying and going. அவன் தன்னை மறைக்கவில்லை. He did not hide himself. ஐயோ நான் அழுதேன் ராஜா, நான் அழக்கூடாது என்று மறைக்கவில்லை. I should not cry. He did not cry like that, but he cried and walked away. Hallelujah. Hallelujah. அவர் அழுது கொண்டு எங்க போகிறார்? Where you know he cried and went. ஒலிவ மலைக்கு போகிறார். Oh, he went to the Mount of Olives. 32 வசனம். 32nd verse. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது. Amen. When David reached the summit of Mount Olives where people worshiped the Lord. என்ன கண்பான தேவனுடைய பிள்ளையே. My dear beloved. தாவீது அழுது கொண்டு போனது மனுஷங்கட்ட அழுது கொண்டு போல. He did not cry and go to any human. ஒலிவ மலையில வெறும் காலோடு நடந்து கர்த்தரை பணிந்து கொள்ள போகிறார். He went to the barefoot only to worship the Lord. Hallelujah. Hallelujah. அங்க போய் சொல்லுகிற தேவனே நீர் என் தேவன். There also he went and said, Oh Lord, you are my God. Hallelujah. Hallelujah. என் ஆத்தும உம்மேல் தாகமாய் இருக்கிறது. Oh my soul is so thirst on you Father. Hallelujah. திரும்ப எல்லாவற்றையும் Yes, give you the strength which you have lost. நீங்க இழந்து போன எல்லாவற்றையுமே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Everything whichever you have lost, God will give it back to you. கர்த்தரை நோக்கி அழுது கொண்டு போகிறார். David cried and went towards the Lord. Hallelujah. 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 Amen. மூன்றாவது இந்த தாவீது என்ன செய்தார்? Thirdly, what does David did? அந்த 16 அதிகாரத்துல வாசிக்கிறோம். When you read chapter 16, 2 Samuel chapter 16. 5th வசனம். And verse 5. பாதியிலிருந்து படிக்கிறேன். சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து. A man came out of the village cursing them. It was Shimei. தாவீது ராஜா நடந்து போய் கொண்டிருக்கிறான். David was a king. He is walking. அவன் பக்கத்திலேயே இந்த Shimei வருகிறான். Near to him the Shimei is coming. கொஞ்சம் கூட பயம் இல்லாம. No fear for king. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம. No respect for the king. ராஜாவை தூஷிக்கிறான். And he started to curse the king. ராஜா அழுது கொண்டு போகிறான். Already the king is crying. அந்த ராஜாவை தூஷித்து கொண்டிருக்கிறான். And that king he is cursing him. Hallelujah. Hallelujah. அது மட்டுமல்ல ஆறாம் வசனத்துல சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறம் இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். Oh, that Shimei, he threw stones at the king and king's officers and all the mighty warriors who surrounded him. தாவீதை சுற்றி பலசாலிகள் போகுறாங்க. Warriors are walking behind and near to the. Hallelujah. பலசாலிகள் எல்லாம் போய் கொண்டிருக்காங்க. All the mighty men are walking near to David. இவன் சாதாரண Shimei.
and this person is very ordinary person. He started to curse David. ஆனா தாவீது ஒண்ணும் சொல்லல. But David did not respond. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அவன் தலையை நாங்க எடுக்கவானு கேக்குறாங்க. Everybody around him is asking, can we take his head? தூஷிக்க சொன்னாரையா அவனே. Oh God told him to curse. என் மகனே என்னை கொலை செய்ய எத்தனைக்கும் போது இவன் ஏமாத்துறோம். My own son wants to kill me. How much is this man? தாவீது ஒண்ணுமே பேசல. David did not talk anything. Hallelujah. Hallelujah. அவன் நினைச்ச கண்ணு அசைச்சாலே போது அவன் காலியா இருப்பான். Only he just to show his eyes it is enough. He is closed. My dear beloved, நீங்க தாழ்வான நேரத்துல நடக்கும்போது நம்ம தூஷிப்பாங்க. When you are going in your down times, many people will curse you. அமைதியா இருங்க. Be silent. அமைதியா இருங்க. Be silent. Hallelujah. எப்படி பாஸ்டர் அமைதியா இருக்க முடியும்? How pastor we can be calm? புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. New Testament Lord is saying, just watch this. நம்ம என்ன பண்ணணுமா? மத்தேயு 5 ஆம் அதிகாரம். It is written in Matthew chapter 5. 11 ஆம் வசனம். And verse 11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். God blesses you when people mock you and persecute you and lie about you and say all sorts of evil things against you because you are my followers. இன்னைக்கு உங்களை பத்தி ஊரெல்லாம் தூட்டிட்டு போறாங்களா? The whole area is coming and grumbling against you. உங்களை பத்தி தப்பு தப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டே போறாங்களா யாரோ ஒருத்தர்? And they are mocking against you. உங்களை கோபப்படுத்துறாங்களா? They are making you to anger. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Lord is saying I will bless you. ஆங்கிலத்துல சூப்பரா போட்டுருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God blesses you. தமிழ்ல பாக்கியவான்கள் னு போட்டுருக்கு. Amen. இப்படி யாராவது நம்மள பத்தி சொன்னா நாம என்ன பண்ணணும்னு தெரியுமா? Someone is doing all this mocking to us what we should do. 12th வசனம். And verse 12. Be happy about it. சந்தோஷப்பட்டு களி குறுங்கள். Be very glad. நாம என்ன பண்ணணுமா? வீட்டுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடணுமா? For a great reward awaits you in heaven. நம்மள பத்தி யாராவது சொன்னாங்கனா கேக் வெட்டி கொண்டாடணுமா? Amen. உங்கள பத்தி யாராவது எதிரா பேசுறாங்களா? Someone is talking to you against you. The reward is coming for you. அன்பான தேவ பிள்ளை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். Lord is saying to us, தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும். The mocking people let them. நிந்திக்கிறவர்கள் உன்னை நிந்திக்கட்டும். And those who are saying, நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். I will make you return to the position. Do you know? திரும்பி வர பண்ணினார் தாவீதை. அதே ஆனா ஷீமேயு தாவீதுக்கு விரோதமாக வெட்கப்பட்டு போனான். God made David to return to his position, but the Shimei got ashamed before him. எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today Lord is saying, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will make you to return. நீ எந்த நிலையிலிருந்து விழுந்திருந்தாலும் சரி, From whichever position you have been fallen down, நீ எந்த நிலையிலிருந்து கீழான நிலைமைக்கு வந்திருந்தாலும் சரி, From whichever position you have come to your down times, உன் தொழில் எவ்வளவு மேல இருந்து கீழே வந்திருந்தாலும் சரி, How much ever big your business from there you have fallen down, I will lift you up. நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will make you to return. நீ என்கிட்ட ஜெபிக்கிறது இல்லம்மா? Why are you not praying to me? நீ என்கிட்ட அழுகிறது இல்ல? Why are you not crying to me? நீ என்கிட்ட உன் கால் வெளிப்படுத்து. Just show yourself to me. நான் சொல்றேன் ஆத்துமாவை உம்மிடத்துல உயர்த்துகிறேன். David is saying I am showing என் கைகளை உம்மிடத்துல உயர்த்துகிறேன். I am raising my hands against you. I am showing my soul, Lord. Look onto it, Father. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தில் ஆத்துமாவை உயர்த்துவோம். Amen. Just lift your soul to Lord. Today Lord is saying, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will make you to return again. Hallelujah. 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 கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார். Can we all close our eyes and look onto Jesus? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். மீஷேகி தேலி பாதரா காந்தன மாதாபா. நீரே என் தஞ்சனப்பா. நீரே என் கோட்டை. நீரே ராஜா. உம்மை தேடி வரப்பா. நீங்கள் அப்பா என் கோட்டை, நான் எங்கப்பா போவேன்? நீரே ராஜா, நீரே ராஜா, கரங்களை உயர்த்தி நானும் தேடுவேன். நாள் மோழுதோ நானும் சேவிப்பேன்.
உம்மை மாத்திரம் தான் சேவிப்பேன், எனது எல்லாவற்றையும் உம்மை மாத்திரமே நேசிப்பேன். தீர்மானமாக சொல்லுவோமா, நான் உம்மை தேடுவேன், அவனுக்கு நிறைய friends இருந்தாங்க, ராஜாக்கள். David had many friends, king of friends. அந்த ராஜாக்கள் இடத்துல அவன் போல. But he did not go to that those kings. தன்னுடைய உறவினர்கள் இடத்துல போல. Not to his relatives. அவன் போனதெல்லாம் ஆண்டவர் இடத்துல மாத்திரம் தான் போல. But he went to the Lord. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தர் மாத்திரம் தான். All he knows is only Lord. என் முகத்தின் பிரகாசத்தை நான் உன் மீது வைப்பேன் மகளே, நான் உன்னை தனியாக விடுவதில்லை, கண்மலையாக உன்னை பலப்படுத்துகிற கர்த்தன் நான் உனக்கு பலமா இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஷாதிரி தெலன் நரகி தெரபே ஓ ரதல 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 ரதல
ஓ கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற அன்பு மகளே, பலனே இல்ல, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாவற்றையும் இழந்துட்டு எனக்கு பலனே இல்ல, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க இருதயத்திற்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறது. ஓ கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறக்கிறார், என் தேவன் உங்களுக்கான வழிகளை திறக்கிறார். லாஷிந்தி ரீபா லாந்த ராக்கா துராஷி தெரேபே என்னால என் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே, ஏதாவது ஒரு உதவி செய்யணும் நினைக்கிறேன், ஆனா ஒன்று என்னால செய்யவே முடியல. என் குடும்பத்தை விசாரிக்க முடியல, நடத்த முடியல. எனக்கு பலன்லாம் இருக்கு, கட்டப்பட்ட சூழ்நிலை, எதுவும் என்னால பண்ண முடியல. தேவன் உங்க அங்கெல்லாம் இப்ப கேட்கிறார், அன்பு மகனே, நான் மறந்து போக மாட்டேன்னு சொல்லு மகளே, நான் இப்ப இறங்கி வரேன் சொல்லு, நான் இப்ப இறங்கி வரேன் சொல்லு என் மகன் இடத்துல. கர்த்தருடைய தழும்புள்ள கரத்தை எனக்கு காண்பிக்கிறாங்க, இந்த காயப்பட்ட கரத்தை காண்பிட்டு சொல்றாங்க, நான் சுகப்படுத்துகிற கரத்தை. என் பிள்ளைகளிடத்துல சொல்லு, என் தழும்புகளினாலே சுகம் உண்டாகும். Thank you, Lord. Thank you. In thalumbugalinale sugam undagum. Yes, God heals you. Balavinathode irukkira deva pillaye. God heals you now. Kartrudaiya sugam ungal meedhu kadandu varugirathu. Yes, right now. Deva prasannam kartrudaiya sugathai ungal meedhu kondu varugirathu. The presence of God brings the healing. Oh, rashandi ribe, receive it. Yes. Deva sugathai petrikollunga. மனிதர்கள் அதை பார்த்து ஓ இது பெரிய வியாதின்னு சொல்லலாம், கர்த்தருக்கு அது அற்பமான காரியம். தன்னுடைய தழும்புகளை காண்பித்து சொல்லுகிறார், நான் சுகப்படுத்துகிற தேவன். Thank you. நான் சுகப்படுத்துகிற தேவன். Thank you. இப்பொழுதே இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கு. Amen. மீதா லாத ரபா சந்திலி பாத ரக்கத்துரபா. எல்லா டியூமர்ஸ் மீது. Tumors ni kantuna shatiri bila kataraba ora dini santura shantili ba kanturaba deva vallamai rangattumappa libo raba landa raba sanduraba teva illada kattigal lishikantaraba duraba kartrudiya mahima irangugirathu mi santuna kataraba rahunduna ma shatiri bikantaraba ora shedile dere தீர்மானமாகப்படுவோம். I will love you alone. உம்மையே நேசிப்பேன், நான் பின்திரும்பேன். ஒரு சிலர் வடிக்கிற கண்ணீரை பார்த்து என் தேவன் உங்களோடு கூட கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்கிறேன்.
ஐயோ என் பிள்ளை இன்னும் நம்ப முடியலையே, என் வல்லமை இன்னும் நம்ப முடியலையே, என்னால உதவி செய்ய முடியும், கர்த்தருடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். மகளே நீ என்ன நம்பு, மகளே உன் பிரச்சனை போராட்டம் அது பெருசுதான், நீ பயந்து போயிடாத, என்ன நீ நம்பு, கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். Thank you Lord, thank you Lord, hallelujah. காரியங்களை ஆளுகை செய்கிறார். விலை மதிக்க முடியாத கல்லு கத்த சொல்லுகிறார், உலகம் பார்த்து சொல்லுகிற ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், எந்த நேரம் பைபிளை தூக்கிட்டு உட்காந்துறா. ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிறது எப்படி தெரியுமா, விலையேற பெற்ற கற்களை போல, ஜொலிக்கிற கற்களை போல. ஓ நாளொன்று வரும், உங்கள் மீது இருக்கிற வெளிச்சம் இந்த இருள் இருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த பிரகாசத்தை கொடுக்கும். நன்றி அப்பா, தகப்பனே எமக்கு நன்றி, நன்றி. இவ்வளவு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி அப்பா. அப்பா இப்பொழுது எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். இனி தேசத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, எல்லா இன்ஃபெக்ஷனும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. Yes Lord. இங்க தமிழகத்திலே வல்லமை இறங்கட்டும். ஆமென்.
சென்னையில இப்படி வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. மும்பையில, பெங்களூர்ல, ஒவ்வொரு இந்திய தேசத்தில் இருக்கிற பட்டணங்கள் மேல, கிராமங்கள் மேல வல்லமை இறங்கட்டும். மாநிலங்கள், மாவட்டங்கள் மேல வல்லமை இறங்கட்டும். Yes Lord. Thank you Father. நீங்க அற்புதம் செய்ததுக்காக நன்றி. நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் நினைவு கூறுங்க சுவாமி. திரளுங்க ஐயா. விடுவித்தருளுங்க சுவாமி. விடுவீங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மறக்காம எங்களுக்கு தொலைபேசியிலோ அல்லது கமெண்ட்லயே போடுங்க. கர்த்தர் இன்னைக்கு அனைவரை குணமாக்கி இருக்கிறார். குணமாக்குகிற வல்லமை புறப்பட்டதை உணர்ந்தோம். கர்த்தர் நேரடியாக அநேகரோடு பேசியிருக்கிறார், அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். நன்றாக இருப்பீர்கள். God bless you. God bless you. God bless you.